ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சேவ் ஜெர்னலிசம். இந்த ஒரு வாரத்தை நாலஞ்சு நாளாக சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எங்கேருந்து இது ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாரிதாஸுங்கிற ஒரு நபர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார் சோஷியல் மீடியாவில், அதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எங்கேயோ போய் அந்த விஷயம் நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இருக்கிற செய்தி சேனல்கள் எல்லாமே நடுநிலைமையாக இருக்கா அப்படி, நடுநிலைமை எந்த சேனலுமே கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் தீக்காக்கும் கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி சில அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமாக ஒரு குற்ற சாத்து அவரோட யூடியூப் சேனல்ல வச்சாரு. அதுக்கப்புறம் மதன் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இது மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ல செய்தி வாசிப்பாளராகவும் அதுக்கப்புறம் கேள்வியாளராக இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இது சம்பந்தப்பட்டமா தனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு விவரமா சொல்லியிருந்தாரு. அந்த விஷயமும் பரபரப்பா பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதுவும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவங்கெல்லாம் சொல்றது என்ன, உண்மையா பொய்யா? அதே மாதிரி பாண்டே அவர்களும் இது சம்பந்தமா தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. இவங்க ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சி மேலேயோ ஒரு அமைப்பு மேலேயோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க? இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறது நடுநிலைமையாக நின்று நம்ம விவாதிக்க போகிறோம். வீடியோவில் நிறைய தகவல்களை நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எதை இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பாதியில் பார்த்துட்டு உங்களுக்கு சார்புடையவங்களுக்கு சில நேரத்தில் எதிராகவும் பேச வேண்டியது வரும், உங்களுக்கு பிடிக்காதவங்கள சில நேரம் ஆதரவாகவும் பேச வேண்டியது வரும். இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும் போது முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் செய்யுங்க, அறகுறையாக பார்த்துட்டு தயவு செஞ்சு யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க. சரி, எது உண்மை, யார் சொல்றது உண்மை, வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பட்டனை கரெக்டா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நமக்கு சேனல்ல வர நோட்டிபிகேஷன் எல்லாமே பர்ஃபெக்ட்டா வரும். இன்கேஸ் நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட ஐடி கொடுத்து வைக்கிறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நான் பதிவு போடும் போதும் அதுல நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுல இருந்து நீங்க கிளிக் பண்ணியே நீங்க பாத்துக்கலாம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவை நம்ம மூணு விஷயமா நம்ம பார்க்க போறோம். முதல்ல எது நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல விவாதிக்க போறோம். அடுத்தது ஒவ்வொரு சேனல்லையும் இருக்க செய்தி ஆசிரியர்களா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர் ஆகட்டும், கேமராமேன்ல இருந்து எல்லாமே ஒரு பின்புலத்துல இருந்துதான் அந்த சேனல் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விவாதிக்க போறோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துடையவர்களை ஒரு கார்னர் பண்ணி அந்த சேனல்ல இருந்து வெளியில அனுப்புறாங்களா, இது மாதிரி பல சேனல்கள்ல நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த மூணு விஷயங்களும் ரொம்ப டீப்பா அலச போறோம். இந்த மூணு விஷயம் போறதுக்கு முன்னாடி நீ ஒருத்தருக்கு சாதகமா பேசுற, ஒருத்தருக்கு எதிராக பேசுற, நீ இந்த கட்சியை சார்ந்தவனா, நீ திமுகவா, நீ பிஜேபியா அப்படின்னு சொல்லி விவாதிக்காத தயவு செஞ்சு இந்த பதிவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுசா பாருங்க. ஒரு உண்மையான விஷயத்த ஒரு உண்மை தன்மையை நம்ம விவாதிக்க போறோம். அதை தெளிவா பார்த்தா எல்லாத்துக்குமே கண்டிப்பா புரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிறதா நான் பேசுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். தமிழகத்துல செய்தி சேனல் எடுத்துக்கிட்டா ரெண்டு வகையா பிரிக்கலாங்க. ஒன்னு கட்சி சார்புடைய செய்தி சேனல்கள், இன்னொன்னு கட்சி சார்பில்லாத நடுநிலை சேனல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கட்சி சார்புடைய செய்தி சேனல்கள் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சன் நியூஸ் இருக்கு, அதே மாதிரி ஜெயா டிவி இருக்கு, கலைஞர் டிவி இருக்கு, ஜே நியூஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல சேனல் கட்சி சார்புடைய சேனல்கள் இருக்கு, மக்கள் டிவி உட்பட. அடுத்தது கட்சி சார்பில்லாத சேனல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா புதிய தலைமுறை, பாலிமர் சேனல், தந்தி டிவி, நியூஸ் 7, நியூஸ் 18 அப்படின்னு சொல்லி பல சேனல்களை அடிக்கிட்டு நம்ம போகலாம். இப்போ இந்த மாரிதாஸ் அதே மாதிரி மதன் ரவிச்சந்திரன் போன்றவர்கள்லாம் ஒரு வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு இந்த கட்சி சார்பில்லாத சேனல்கள். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நியூஸ் 18, நியூஸ் 7, புதிய தலைமுறை, இந்த மாதிரி சேனல்களை தான் ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்குறாங்க அந்த மாதிரி பர்சன். சரி, என்னதான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் எல்லாருமே வந்து திமுக கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளை இந்த அமைப்புகளை சார்புடைய பர்சனாக தான் அங்கே நிறைய பேர் வேலைக்கு இருக்கிறாங்க, அவங்க வந்து நடுநிலைமையாக கிடையாது, அவங்களுக்கு ஆதரவாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இவங்க எப்படியாப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பின்புலத்திலிருந்து பார்த்தா RSS, BJP இந்த பின்புலத்துடையவர்களா தான் இருக்காங்க, முழுக்க முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். அது அவங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முதல்ல நடுநிலைமைங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இருக்கிற எல்லா ஜேர்னலிஸ்டுமே அதை ஒத்துக்கிறாங்க, நடுநிலைமைன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க. கார்த்திகை செல்வன் ஆகட்டும், அதே மாதிரி நியூஸ் 18 இருக்க குணசேகரன் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், யாருமே நடுநிலைமையா இருக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிரச்சனைக்கு எது நியாயம் அந்த பக்கம் தான் நிற்க முடியும், அந்த சார்பா தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த கருத்து நியாயமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நியாயம் தான். இப்ப சாத்தான்குளம் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் தரப்பு ஒரு பக்கம் இருக்கு, அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு தரப்பு இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் உட்காந்து பேசிட்டு இருந்தா அது நடுநிலைமையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது. இப்ப பாதிக்கப்பட்டவங்க அந்த பெனிக்ஸ் குடும்பம் தான், அவங்க பக்கம் நின்று அவங்களுக்கு நாம நியாயம் வாங்கி தரதை மட்டும்தான் ஒரு நடுநிலைமையாகும். அது மட்டும்தான் ஒரு செய்தியாளர்களும் சரி, ஒரு நார்மலான ஒரு ஹியூமனா இருந்தாலும் சரி, அதுதான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம். எந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அது யாரு பாதிக்கப்பட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இருக்கிறது தான் ஒரு நியாயமான விஷயமாக
தான் இருக்கும். இப்போ இருக்கிற செய்தி வாசிப்பாளர்களும் சரி செய்தி ஊடகங்களும் சரி இதை ஓரளவு கரெக்டாக பின்பற்றிட்டு இருக்காங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உண்மையிலேயே எல்லா நியூஸும் கரெக்டாக போடுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்தால், ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு சேனலும் ஒரு அடக்குமுறை கையாண்டுகிட்டு வருது. அதே மாதிரி அந்த சேனல் மேலேயும் ஒரு அடக்குமுறை கையாளாமல் கிடையாது. ஒரு ஆளும் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு செய்தி ஊடகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 100% கண்ட்ரோல் பண்ணுது. எந்த நியூஸ் வரணும் எந்த நியூஸ் வரக்கூடாதுங்கிறது ஆளும் தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் செய்யாமல் கிடையாது. ஏதோ எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு திமுக மேலே இவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சிலர் இருப்பாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்புடைய மனிதனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஒவ்வொரு வாக்காளர், அந்த ஒவ்வொரு வாக்காளரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பல வருடங்களாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சார்புன்னு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த சார்பு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபராக இருக்கும் போது, ஒரு செய்தி ஊடகவியாளர்களாக வரும்போது, ஒரு ஜேர்னலிஸ்டாக வரும்போது அவங்க வேலையை அவங்க கரெக்டாக தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சியில் வரும்போது, ஒரு திமுக காரராக இருந்தாலும் ஒரு சரிசமமான ஒரு டஃப்பான கேள்விகள் தான் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போன வரலாறு இருக்குது, எந்திரிச்சு போன வரலாறு இருக்குது. நீங்கள் சொல்கிற அதே திமுக காரங்கிட்டையும் சரி, எந்த கட்சி நபர்கள் வந்தாலுமே கேள்விகள் சரிசமமாக தான் கேட்குறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது நியூஸ் 18லேருந்து நியூஸ் 7 வரைக்கும் எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அது உண்மை. இவங்க சொல்கிற மாதிரி அவங்க நடுநிலைமையாக கிடையாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். 2011 திமுக ஆட்சி இழந்தது, இப்போ வரைக்கும் திமுக ஆட்சிக்கே வர கிடையாது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஊடகங்கள்னு சொன்னால் மிகையாகாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இப்போ அந்த 2G பிரச்சனை எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ தான் 2010-11 தான் எல்லாமே டிவி இந்த மாதிரி செய்தி ஊடகங்கள், 2011 வந்து புதிய தலைமுறை வந்துச்சு, 2012 வந்து தந்தி டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய சேனல்கள் வர ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி நடுநிலைகள்னு சொல்லப்படுற சேனல்களை எல்லாமே இந்த 2G இஷ்யூவை போட்டு 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 காமிச்சு திமுகவையும் ஆட்சி கட்டில இருந்து இறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி கட்டில இருந்து இறக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூஸ் பெரிய நியூஸாக தான் போயிட்டு இருக்கு. 2016 மேலே தான் அந்த நியூஸ் ஒரு கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த செய்தி ஊடகங்கள்னால தான் இந்த திமுக இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி கட்டில இல்லாததுக்கு காரணம் காங்கிரஸும் ஒரு 2G ஊழல் கரை படிஞ்சதாகட்டும் பல கரைகள் படிஞ்சதுக்கு செய்தி ஊடகங்கள் தான் காரணம்னா ஒரு மிகை ஆகாது. ஏன்னா முன்ன வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே மக்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு அதிகமாக இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து டிவி ஊடகங்கள் வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் 24 மணி நேரமும் இந்த மாதிரி நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மக்கள் மத்தியில் உடனுக்குடனே போய் ரீச் ஆகிட்டு இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இவங்க சார்புடையவர்களாக இருந்தால், சீமான் ஒரு தலைவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு 4%-3% ஓட்டு வச்சிருக்காருனாலும் அவர் ஒரு தனிப்பட்ட நபர்னால இது ஒரு சாத்தியமே கிடையாது. அவர் பேச்சுக்களும் அவரோட சிந்தனைகளும் கண்டிப்பாக எடுத்து சென்றதுக்கு ஒரு ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு மிகை ஆகாது. அதே மாதிரி விஜயகாந்த்ங்கிற ஒரு நல்ல தலைவர் இன்னைக்கு செல்வாக்கு இழந்து இருக்கிறாருன்னா இந்த ஊடகங்களும் ஒரு முக்கியமான காரணம் தான். நான் இதை யாருக்குமே சப்போர்ட்டாக பேசலை, இருக்கிற உண்மைகளை பேசிட்டு இருக்கேன். ஊடகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சரிசமமான வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போற விஷயம், இந்த மாதிரி நடுநிலை சேனல்கள்னு சொல்லிட்டு இருக்க சேனல்களில் பெரும்பாலும் 70% பேரை வந்து ஒரு திமுக கம்யூனிஸ்ட் தீகா இந்த மாதிரி சார்புடைய மக்களை தான் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி சார்புடைய நபர்களை தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் டிவியில் பின்னாடி போட்டு காமிச்சு இது பண்ணி வச்சிருக்காரு. இவர் சொல்ற 70%-60% எங்கிருந்து டேட்டாவை கலெக்ட் பண்றாரு தெரியல, ஆனால் அது போடுறாங்க. கேட்டால் எல்லாமே டேட்டாவோட கரெக்டாக சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கிற அவங்களை ஃபாலோ பண்ற சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேச்சுக்கே வருவோம். அவர் வந்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இது மாதிரி ரஜினிக்கு இவர் எல்லாத்துக்குமே ஒரு பின்பலமாக இருந்து செயல்படுறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா, அவங்க எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் ஒரு பிரபலமான நபர் தான். அவங்க யார், அவங்களோட பின்புலம் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு பேசுறாரா இல்லையான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பிஜேபி தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா காங்கிரஸ்காரர், இன்னைக்கு வரைக்கும் ஒரு காங்கிரஸோட மூத்த தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிஜேபி தலைவராக இருக்கவங்க அவங்க தந்தை காங்கிரஸ்ல இருக்கலாம், ஒரு ஊடகவியாளர் ஒரு தந்தையோ ஒரு மாமனாரோ ஒரு மனைவியோ வேற கட்சியில இருந்தா அவங்க வந்து ஒரு சார்புடைய நபர் ஆயிருவாங்களா? மாரிதாஸ் அவர்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18ல இருக்க குணசேகரனுடைய மாமனார் வந்து ஒரு தீக்கா நபர், அவரும் கண்டிப்பா அந்த சித்தாந்தத்தோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வாதம் எல்லாம் கொஞ்சமாவது ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. முதல்ல உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாருன்னு பாருங்க, கண்டிப்பா ஒரு காங்கிரஸ்காரா தான் இருப்பாரு. இப்ப நீங்க பிஜேபிக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரே குடும்பத்துல அப்பா மகன் கணவன் மனைவி அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சியில் இருக்கிறத பார்த்திருக்கோம். அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறதையும் பார்த்திருக்கோம். இதே மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அவங்க அப்பா காங்கிரஸ் சார்புடையவராக இருந்தாலுமே
காங்கிரஸ்காரா இருந்தாலுமே அவர் அந்த கட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா இருக்கிறார், உண்மையா இருக்கிறார். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த வரைக்கும் அந்த கட்சியில உண்மையாவும் இருந்துட்டு இருந்தாங்க, உண்மையா உழைப்பையும் கொட்டிட்டு இருந்தாங்க. அவங்க உழைப்பை சந்தேகப்பட முடியுமா? ஒருத்தரை பத்தி விமர்சிக்கிறீங்க, அதாவது ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தோட அவங்களை விமர்சிக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. ரொம்ப கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்தி தான் விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்க. பாக்குற நிறைய பேருக்கு தெரியும், நடுநிலையாளர்கள், மக்கள், வாக்காளர்கள் எல்லாமே தெரியும் யாரு நியாயமா பேசலாம், யாரு முதல்ல நாகரிகமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்கள் கிடையாது. ஆனா இதே ஊடகங்கள் எல்லா நியூஸையும் சரிசமமா கவர் பண்றாங்களா, எல்லா விஷயங்களையும் சரிசமமா கவர் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்களும் பல இடங்கள்ல ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட பேட்டிகள், சில பேட்டிகள்ல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில நியூஸ்கள் எங்களால கவர் பண்ண முடியாம இருக்கும், போட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இருந்துமே நிறைய தகவல்களை எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணி நாங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். குறைகள் இருக்கான்னு கேட்டா சின்ன சின்ன குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஆளுந்தரப்புலையும் இருக்கலாம், எந்த தரப்புல வேணாலும் இருக்கலாம். அதையும் மீறி அவங்க பல தகவல்களை கவர் பண்ணாம கிடையாது. அப்படி அவங்க பல தகவல்களை கவர் பண்ணாம இருந்திருந்தா ஒரு நிர்பயா ஆகட்டும், ஒரு ஜல்லிக்கட்டு ஆகட்டும், ஒரு பிரியங்கா ரெடி ஆகட்டும், சாத்தான்குளம் சம்பவங்கள் வரைக்கும் ஒரு பெரிய நீதி கிடைச்சிருக்காது. எல்லா மீடியாஸும் இதை பெரிய லெவல்ல போட்டதுனால தான், அது மட்டும் இல்லாத சோசியல் மீடியால சில அழுத்தங்கள் வந்ததுனால தான் இந்த மாதிரி சில தகவல்களுக்கு உடனடி நீதி கிடைச்சிட்டு இருக்கிறது ஒரு உண்மையான விஷயம். அடுத்தது சேனல் விஷன்ல இருக்க மதன் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இவங்க எல்லாம் ஒரு சித்தாந்தத்தை, ஒரு திராவிட சித்தாந்தத்தை, ஒரு கம்யூனிசம் சித்தாந்தத்தை உடையவங்க. அந்த சேனல்ல இருக்கிறவங்க பல சேனல்கள் இருக்கிற ஒரு முக்கிய நபர்கள். அவங்க வந்து ஒரு ஒடுக்குமுறை பண்றாங்க. இந்த மாதிரி மாற்று கருத்து சிந்தனை இருக்கிறவங்க அதே மாதிரி நடுநிலைமையா நாங்க செயல்படணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த மாதிரி செயல்பட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனாலதான் எங்களை போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனியா வெளியில வர முடிஞ்சது, ஒரு சேனல்ல அதிக நாட்கள் நிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு பல லட்சம் பேர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அவர் சொல்ற விஷயங்கள் 100% உண்மையா இல்ல இது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரி சில நபர்கள் எல்லா சேனல்லையும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க, இல்லாம கிடையவே கிடையாது. இப்ப உங்க சேனல் விஷன் எடுத்துக்கோங்க, நீங்க வந்து கண்டிப்பா அந்த சேனல் இந்த வீடியோ முடிவுல சொல்லி இருந்தீங்க எனக்கு ஸ்பான்சர் பண்றவங்க வந்து இந்த சேனலுக்கு ஸ்பான்சர் பண்றவங்க ஏடிஎம்கே காரங்க, திமுக காரங்களை தவிர்த்து வேற யார் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாலும் இந்த சேனல் வளர்ச்சிக்காக உதவினாலும் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க எந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஒரு திமுக காரு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. இப்ப உங்க கூட வேலை செய்யறவங்க ஒரு திமுக கார சித்தாந்தரா இருக்கலாம், ஆனா ஒரு வேலை எங்கிருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு சித்தாந்தத்துல அவர் இருக்காருன்னு தெரிஞ்சா உங்க இடத்துல நீங்க வேலை செய்ய விடுவீங்களா? ஓ நீ திமுக காரனா, உன் ஃபேமிலி திமுக காரனா இருக்கா, நீ அவங்களை கார்னர் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி சில நபர்கள் எல்லா சேனல்லையுமே இருந்துகிட்டு இருக்காங்க. உங்க சேனலா இருந்தாலும் நீங்க அதை தான் பாஸ் பண்ணுவீங்க. இவங்க சொல்ற மாதிரி 70% இந்த மாதிரி இந்த திமுக தீக்கால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. யாருமே எந்த சித்தாந்தம் என்ன எதுன்னு பாக்குறது கிடையாது. ஒரு சில நபர்கள் அந்த மாதிரி பாக்குறவங்க இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஆர்பிக்காக தான் சேனல் நடத்துறாங்க. மக்கள் பார்க்கலன்னா எந்த சேனலுமே ஓடாது. இழுத்து முடித்து போயிட்டு இருக்க எத்தனையோ சேனல்கள் இருக்கு. மக்கள் எதை விரும்புறாங்க டிவி சேனல்கள் அதை தான் கொடுக்க விரும்பிட்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். நீங்க உங்க கருத்தை திணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த சூழ்நிலை முடியாத போது அவங்க உங்களை கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்க யூடியூப் சேனல் விவாத நிகழ்ச்சியில் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு திமுக பத்திரிகையாளரோ அதே மாதிரி அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் இல்லாத ஒரு யாரோ ஒரு நபரை திமுக சார்பு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்கள பேச வைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு நடுநிலைமையா, இதெல்லாம் ஒரு கேவலமான செயலா தெரியலையா? சேனல் விஷனுக்கு ஒரு காசு கொடுத்து திமுக சார்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேச வைக்கிறீங்க. இந்த ஒரு விஷயமா மற்ற ஊடகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு கரெக்டான செய்தி தொடர்பாளர்கள் தானே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. உங்கள் சார்பு அவங்க திணிக்க முடியல, அதனால நீங்க தனியா வந்து உங்களுக்கு ஒரு சார்பா நீங்க சேனல் நடத்திட்டு இருக்கீங்க. அதை உண்மையை ஒத்துக்கோங்க. நீங்க எந்த சார்பும் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா ஒரு சார்பா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு மேல எதிராக தான் பேசிட்டு இருக்கீங்க. அதை உண்மையை ஒத்துக்கிட்டு பேசுங்க. சில விஷயங்களை உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு திமுக ஆகாது, யாரும் ஸ்பான்சர் பண்ணக்கூடாது, பண்ண அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. மதன் ரவிச்சந்திரன் அந்த விஷயத்துல கொஞ்சம் பாராட்டலாம். ஆனா பெரியார் டி ஷர்ட் போட்டாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்க நேரத்தை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட உண்மை நிலை என்னன்னு சொல்லி மக்களுக்கு கண்டிப்பா புரியாம கிடையாது, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சரி, நீ குறிப்பிட்ட கட்சி தலைவருக்கு சவால் விடுக்கிறீங்க, என் பேட்டி எடுக்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி உங்க சேனல்ல ஆகட்டும், ஒரு மாரிதாஸ் சேனல்ல ஆகட்டும், மதன் ரவிச்சந்திரன் சேனல்ல ஆகட்டும், மாரிதாஸ் சேனல்ல ஆகட்டும், இப்ப ஆளுங்கட்சி எத்தனையோ தவறுகள் நடந்துட்டு இருக்கு. விஜய் பாஸ்கர் ஊழல்ல இருந்து இப்ப கொரோனா சமயத்துல வர 14ஆம் தேதி சேலத்துல மேம்பாலம் ஒன்று திறக்கிறதுக்கு முதலமைச்சர் வராராம். அவர் வந்தா குறைஞ்சது எத்தனை பேர் சுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம் வளாருன்னா அதுக்கு எவ்வளவு அலர்ட் இருக்கும், அதுக்கு எத்தனை பேர் வருவாங்க, குறைஞ்சது மினிமம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 200-300 பேர் கூட்டம் சேரும்.
இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்தா சேலத்தில் இன்னைக்கு வரைக்குமே 1800 பேத்துக்கு மேலே கொரோனா தாண்டி போயிட்டு இருக்கு. இது மாதிரி கூட்டம் சேர்ந்தா சென்னையிலிருந்து வேற நபர்கள் வருவாங்க, அப்போ நிறைய பேத்துக்கு அங்கே கொரோனா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்க சேனல்ல டிஸ்கஸ் பண்ண தயாரா, முதல்வரை விமர்சிக்க தயாரா? அதே மாதிரி ஒயின் ஷாப்ல எத்தனையோ ஒயின் ஷாப்ல கட்டுக்கடங்காத கூட்டம் அலமோதிட்டு இருக்கு சாயந்தர நேரமான. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வீடியோ ஆதாரம் ஆகட்டும் போட்டோ ஆதாரம் ஆகட்டும் நான் எடுத்து வேணா அனுப்புறேன், அதை பாருங்க. அதுக்கு சம்பந்தப்பட்டமா நீங்க எல்லாம் கேள்வி கேட்க தயாரா? அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீங்க டைவர்ட் பண்ணி இப்ப நடக்கிற விஷயம் இப்ப நடக்கிற இஷ்யூஸ் பேசி கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு அறிவுரைகள் வழங்க முடியும்? கவர்மெண்ட் கண் முன்னாடி இப்ப நடக்கிற சில தப்புகளை காமிங்க, உங்க சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதை விட்டுட்டு இப்ப இருந்தே தேவையில்லாத சில விஷயங்கள் பேசி ஒரு அரசியல் எலெக்ஷன் நேரத்தில் பேசினாலும் பரவாயில்ல. உங்களோட நோக்கம் திமுகவை கார்னர் பண்ணணும், ஏன்னா இப்ப வந்து அதோட கை தூக்கி இருக்கு, அதை நீங்க கீழே இறக்க பார்க்கணும். அதுக்குண்டான வேலைகள் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்குண்டான வேலைகள் செய்யறீங்கன்னு நீ தாராளமா செஞ்சிட்டு இருங்க. தேவையில்லாத ஒரு செய்தி வாசிப்பாளர்களையோ உங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு சார்பா அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு நல்ல ஜேர்னலிசமுக்கு ஒரு அழகு கிடையாது. சரி, மாரிதாஸ் அவர்கள் இப்ப 59 சீன ஆப் வந்து தடை பண்ணது வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்டோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அவங்களுக்கு வந்து பல லட்சம் கோடி இழப்பாகுதுனால சைனா கவர்மெண்டே திவாலாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளத்தனமா கிடையாது, இதெல்லாம் முதல்ல மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்களா? முதல்ல கவர்மெண்ட் இதுக்காக தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் நாங்க தடை பண்றோம் சொல்லவே கிடையாது. டேட்டா பிரைவசி இஷ்யூ காரணமா தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் நாங்க தடை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு நேர்மாறான கருத்தை கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஜால்ரா போடுற விதமா இப்படி பேசுறீங்க. சரி, கவர்மெண்ட் டேட்டா பிரைவசின்னு ஒரு விஷயம் சொன்னாங்களே, அதுல இருக்க உண்மை தன்மை என்ன? இப்ப டேட்டா பிரைவசினா இப்பதான் உங்களுக்கு இந்த டேட்டா பிரைவசி இந்த ஆப்ஸ் மூலமா நம்ம தனிப்பட்ட விஷயங்கள்லாம் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்களா? இது ஏற்கனவே தெரியல. அப்ப இந்த ஆப்ஸ் எல்லாமே மக்கள் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, நாங்கள் தடை பண்ணுறோன்னு ஏற்கனவே தடை பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த ஒரு இடத்துல கவர்மெண்ட் தப்பு பண்ணியிருக்கா இல்லையா? இந்த ஆப்ஸ் எல்லாம் மறுபடியும் மீண்டும் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கோங்க, எண்ணி ஒரே வருஷத்தில் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மறுபடியும் இந்தியாக்குள்ளே வரும், அப்போ டேட்டா பிரைவசி இருக்குமா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் கிடையாது, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஜால்ரா தட்டணும். முதல்ல நீங்க எல்லா விதமான நியூஸையும் கவர் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை சுத்தி காமிங்க. அதே மாதிரி இந்த திமுககாரர்கள் யார் தப்பு பண்ணாலுமே அந்த தப்பையும் சுத்தி காமிங்க. அதை நான் வேணான்னு சொல்ல கிடையாது, ஆனா ஒருத்தரையே தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறது, ஆனா நீங்க ஒரு நடுநிலைமை மாதிரி காமிச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்கிறது உண்மையான விஷயம். சரி, ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம், செய்தி ஊடகங்கள்லாம் உண்மையிலே நடுநிலைமையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 100% நடுநிலைமையா நடந்துக்கிறது இல்லை அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயம். எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, எத்தனையோ விஷயங்கள் செய்தி ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்காது, இல்ல நம்ம யாருனாலுமே மறுக்க முடியாது. ஆனா இன்னமும் எந்த நியூஸை போடணும், எந்த நியூஸை போடக்கூடாது, எதை பெருசு பண்ணணும், எதை சின்னது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சேனல் கையிலையும் தான் இருக்கு. இந்த நியூஸை மறைக்கணும்னா கண்டிப்பா தாராளமா அதை மறைச்சிடறாங்க, ஒரு சின்ன நியூஸா போட்டு மறைச்சிடறாங்க. பரவலான குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. எஸ், அது அந்த அங்க இருக்கிற சில ஜேர்னலிஸ்டே ஒத்துக்கிறாங்க, அந்த நிலை கண்டிப்பா மாறணும். இந்த மாதிரி சில நபர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறது கண்டிப்பா ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. இன்னைக்கு நான் அதை பத்தி பேசுறேன், என் குரல் வலை நெரிக்கப்படலாம். அதே மாதிரி இப்ப நான் ஒன்று பேசுறேன், உங்களுக்கு இதுல ஆதரவு கருத்து இருக்கும், எதிர்கருத்து இருக்கு. நீங்க இதுல கமெண்ட் செக்ஷன்ல இல்ல நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லலாம், இல்ல நீங்க பேசுறது சரின்னு சொல்லலாம். அந்த சுதந்திரமும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி நிலைமை நீடிச்சா பறிக்கப்படும். இதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசுறது மட்டும் தான் கருத்து அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நாங்க தப்புன்னு சொல்றோமே தவிர செய்தி ஊடகங்கள் எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு நான் சொல்லி சொல்ல வரல. அவங்க நடுநிலைமையா நடந்துகிட்டு இருக்காங்க, அவங்களால எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நடுநிலைமையா இருக்காங்க. ஆனா இன்னும் பல தகவல்கள் பல நியூஸ்கள் வந்து சில பேருக்கு சார்பா மறைச்சிடறாங்க. கவர்மெண்ட் மிரட்டினாலோ இல்ல கவர்மெண்ட் அடிபடிஞ்சு சில நியூஸ் எல்லாம் போடுறது கிடையாது. இந்த மாதிரி பல தகவல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை திமுக இருக்க காலத்துல திமுகவும் செஞ்சிருக்கு, இப்ப அதிமுகவும் செய்யுது, நாளைக்கு யார் வந்தாலும் இதை செய்யும். செய்தி ஊடகங்களோட குரல் வலையை நிலைக்கிறது ஆளுங்கட்சிக்கு எப்பயுமே ஒரு கை வந்த கலை, அது எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி. செய்தி ஊடகங்கள் என்றைக்குமே நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.